தர்ம தர்மனிடம் கேட்ட கேள்விகள். மரணத்தின் வாசலுக்கே சென்று மரணத்தை பற்றிய உண்மைகளை மரண தேவனிடமே கேட்க துணிந்தான் நசிகேதன் எனும் சிறுவன். நசிகேதனின் கேள்விகளுக்கு யமதேவன் அளித்த பதிலே கடவுபனிடம். மரணத்திற்கு பிறகு மனிதன் வாழ்கிறான் என்று சிலரும் இல்லை என்று சிலரும் கூறுகிறார்கள். இந்த சந்தேகத்தை உங்களிடம் கேட்டு தெளிவு பெற விரும்புகிறேன். நசிகேதா, இந்த விஷயத்தில் தேவர்களுக்கு கூட சந்தேகம் உள்ளது. இந்த விஷயம் நுட்பமானது, எளிதாக அடையக்கூடியதல்ல. எனவே நீ வேறு ஏதாவது கேள். இந்த விஷயத்தில் தேவர்களுக்கும் சந்தேகம் உள்ளதா? ஹேமதர்மரே, இதனை எளிதாக அறிய முடியாது என்று நீங்களே சொல்கிறீர்கள். ஆனால் இதை உபதேசிப்பதற்கு தங்களைப் போல வேறொருவர் கிடைக்க மாட்டார்கள். வேறு எந்த வரமும் இதற்கு இணையாகாது. செல்வம், நீண்ட ஆயுள், பரந்த அரசு உட்பட இந்த உலகத்தில் உனக்கு எது தேவையோ சொல், அதை நிறைவேற்றித் தருகின்றேன். ஆனால் மரணத்திற்கு பின் நடப்பது பற்றி மட்டும் கேட்காது. யமதர்மரே, நீங்கள் கூறுகின்ற இன்பங்கள் அனைத்தும் நிலையற்றவை. இவைகள் மனிதனின் ஆற்றலை வீணாக்குகின்றன. வாழ்க்கையோ குறுகியது, அதனால் இவை வேண்டாம். செல்வத்தால் மனிதனுக்கு திருப்தி ஏற்படாது, அதிக ஆயுள் வாழ்வதாலும் திருப்தி ஏற்படாது. யமதர்மரே, எந்த விஷயத்தில் பலருக்கு சந்தேகம் உள்ளதோ, எதை தெரிந்து கொண்டால் பெரும் பயன் கிடைக்குமோ, எது ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளதோ அதை தெரிந்து கொள்ளவே விரும்புகிறேன். வேறு எதுவும் வேண்டாம். நசிகேதனின் மன உறுதியில் அகம் மகிழ்ந்து, நசிகேதா, உண்மையை அடைவதில் உறுதியாயிருக்கும் உன் போன்ற சீடர்கள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். உடம்பு, உயிர், ஆன்மா என்ற மூன்றின் சேர்க்கையே மனிதன். பொதுவாக மரணம் என்று குறிப்பிடுவது உடம்பின் மரணம் மட்டுமே. உடம்பின் மரணத்திற்கு பின்னரும் ஆன்மா வாழ்கிறது. ஆன்மா பிறப்பற்றது, நிலையானது, அழியாதது. மேலும் மரணத்திற்கு பிறகு சில உயிர்கள் மனித உடம்பை பெறுகின்றன, சில உயிர்கள் தாவரம் போன்ற நிலையை அடைகின்றன. வினை பயனும் பெற்ற பிறவியும் எப்படியோ அப்படியே அடுத்த பிறவி அமையும். இறைவன் பேராற்றலின் உறைவிடம் என்பதை உணர்பவன் மரணமில்லா பெருநிலையை அடைகின்றான். மனதை சார்ந்திருக்கும் எல்லா ஆசைகளும் விலகும் போது மனிதன் மரணமற்றவனாகின்றான். மனதின் எல்லா முடிச்சுகளும் அவிழும்போது மனிதன் மரணமற்றவனாகின்றான். இவ்வாறாக யமதர்மன் தனது உபதேசத்தை நிறைவு செய்தான். இதை கேட்டு பின்பற்றிய நசிகேதன் மரணமற்றவனானான். சிரத்தையுடன் தேடுதல் செய்து கண்டடைந்தவற்றை தெளிவாய் உணர்ந்து வழுவாமல் பின்பற்றினால் அனைவரும் நசிகேதனாகலாம்.